பொழுதார் மணிக்கு அந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டே உக்காந்துக்க வேண்டியது. இந்த வீட்டில் நான் ஒருத்தி தான், எப்பா பாரம் அந்த சமயக்கட்டிலேயே கடந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. என்ன பொசுக்கள் இப்படி சொல்லிட்டீங்க? என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேன், எடிட்டிங் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னத்த பெரிய எடிட்டிங் எடிட்டிங்கன்னு எப்பா பாரு, இதோட எக்ஸ்கியூஸாக சொல்லிடுவேன். நீ எடிட்டிங் பண்ணுறியா இல்லை ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் மட்டும் முக்காசி நேரம் உள்ள சமையல் பண்ணுறீங்கன்னு சமையல் ரீல்ஸ் தானே பார்த்துட்டு இருப்பீங்க. இது பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டம்ட்டு. போடா போய் சமைச்சு பாரு, பெரிய எடிட்டிங் கூட நான் வேணா எடிட் பண்ணி கொடுக்குறேன் இன்னைக்கு. ஓ அப்படியா, சரி சிஸ்டம்ல ஒரு வீடியோ பெண்டிங்ல இருக்கு, அதை எடிட் பண்ணுங்க, நான் போய் சமையல் பண்றேன். ஓ அப்படியா, வாடா பாத்துக்கலாம். ஆத்தி இதுன்னு இத்தனை கோடு கோடா இருக்கு, தெரியாம வாய் விட்டமோ. ஐயோ சமாளிப்போம். அம்மா சாப்பாடு மத்தியானத்துக்கு உங்க அண்ணன் சமைச்சிட்டு இருக்கான், போய் அவன்கிட்ட கேளு. தென் இவ்வளோ பொருள் இருக்கு, லைட்ரு எவ்வளோ பெருசுக்கு இருக்கு, நமக்கு வேறு ஒன்றும் பண்ண தெரியாது, தெரியாம வாய் விட்டோமோ. சரி சமாளிப்போம். பிரணவ் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணோம், ஸ்கெடியூல்லாம் பண்ணிட்டியா? உன் வீடியோ மம்மி தான் எடிட் பண்ணுறாங்க, போய் அவங்க கிட்ட கேளு போ. சோ இன்னைக்கு சோறும் இல்லை வீடியோவும் இல்லை.